பயமா இருக்கா? இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கும். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ்ஸ்டார், நான் உங்கள் வளமுருகன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, myV3ads இந்த அப்ளிகேஷன்ல நம்மளுக்கு கீழே எப்படி ஐடியா நம்ம வந்து புதுசா போடுறது அப்படின்றத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோல போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம யூடியூப் தமிழ்ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை இதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் வரும், அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோ உள்ள ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம இந்த myV3ads இந்த பிஸ்னஸோடைய ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், அப்படி நம்ம சேனலில் வந்து வீடியோவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி ஐடி போட தெரியல அப்படின்றத நம்ம இங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த myV3ads அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னிக்கான டாஸ்க், அதாவது இன்னைக்கு நீங்கள் இன்னும் ஆட் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வீடியோவை கிளிக் பண்ணி அந்த ஆடை வந்து பார்த்து முடிச்சுட்டு வந்துருங்க, அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? அடுத்து கீழே பாருங்கள், டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ லைன்ஸ் மெனு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த த்ரீ லைன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் மெனுவை கொடுத்துருப்பாங்க, இதில் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி தான் நம்ம போய் பார்த்தீங்கன்னா ஆட் பார்ப்போம். டேரெக்ட் அங்கே வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கலாம், அப்படி அங்கே வீடியோ ஷோ ஆகலாம் அப்படின்னா இங்கே வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து போய் பார்க்கலாம். இப்போ ஐடி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே உள்ள ஆப்ஷன் பாருங்கள், ஜெனரேட்டட் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆப்ஷனை தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் எல்லாமே காட்டும், அது கீழே உங்களுக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க அதுவும் வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உங்களுக்கு கீழே ஒரு ஐடி கூட போடலை அப்படின்னா ஜஸ்ட்டு ஆட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நேமுக்கு கீழே உள்ள இந்த ஆட் யூசர் அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஐடி வந்து போட்டுக்கலாம். அல்லது உங்களுக்கு கீழே இருக்கிற உங்களுக்கு கீழே வந்து இப்போ நீங்கள் ஐடி போட போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் யாருக்கு கீழே இப்போ ஐடி போட போகிறீங்களோ அவங்களுடைய நேமை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இவரு கீழே தான் வந்து ஐடி போட போகிறேன், ஏன்னா இவரு கீழே இன்னும் ஒரு ஐடி கூட வந்து போடல, அதனால் இவரு கீழே நான் வந்து ஐடி போட போகிறேன். எனக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ். இப்போ வந்து இவர் கீழே போடும்போது பார்த்தீங்கன்னா கீழே ஆட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து கேட்டிருப்பாங்க சில டீட்டெயில்ஸ், இதை வந்து நம்ம ஃபில் பண்ணி கீழே ஓகே கொடுத்தோம் அப்படின்னா வந்து வரையும் நம்மளுக்கு ஐடி ஓகே ஆயிடும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் போடணும், ஃபஸ்ட் நேம் வந்து அதோட ஃபுல் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அவரோட ஃபுல் நேம் வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க, அந்த லாஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அவருடைய இன்ஷியலை வந்து போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா பர்த்து கேட்டிருப்பாங்க, டேட்டா பர்த்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வருஷம் மேலே பாருங்கள், வருஷத்தை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மந்த்தை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, மந்த்தை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் டேட் என்னவோ அந்த டேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து செட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா பர்த் வந்தாங்க கேட்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, மொபைல் நம்பர் வந்து வாங்க அந்த இடத்துல வந்து மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரே நம்பராக கொடுத்துக்கோங்க. எல்லாம் கொடுத்துட்டு இருக்க அந்த மாதிரி இந்தியா அது செலக்ட் லிங்கில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கேட்டிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க ஸ்டேட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான், தமிழ்நாடு கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டி கேட்டிருப்பாங்க, சிட்டி வந்து உங்களுக்கு என்ன சிட்டியை வந்து அந்த சிட்டியை வந்து நீங்கள் உங்களுடைய சிட்டியை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. இவரோட சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளூர் தான், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து நான் திருவள்ளூரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய பின்கோட் நம்பர், பின்கோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட போஸ்ட், அதாவது பின்கோட் நம்பர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்த பின்கோட் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. பின்கோட் நம்பரை செலக்ட் பண்ணிட்டு தமிழ் லாங்குவேஜும் கேட்டிருப்பாங்க, லாங்குவேஜ் கொடுத்துங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். யூசர் நேம் கேட்டிருப்பாங்க, பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க. இந்த யூசர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய நேம், இப்போ நீங்கள் மேலே ஃபஸ்ட் நேம் செகண்ட் நேம் கொடுத்தீங்கன்னா அதுமாரி வந்து உங்களுடைய நேம் வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கேப் இல்லாமல் நீங்களா அப்படியே உங்களுடைய இன்சிலையும் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இன்சுலை டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்த்டே டேட்டை வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க.
டைப் பண்ணிட்டு கீழே பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி அந்த இடத்த வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா மேலே இந்த மாதிரி சக்சஸ் அப்படின்னு க்ரீன் கலர்ல வந்தா தான் உங்களுடைய யூசர் நேம் வந்து ஓகே ஆச்சுன்னு அர்த்தம். அப்படியே ரெட் கலர்ல வந்தது அப்படின்னா நீங்க அடுத்து மாத்தி கொடுத்து பாருங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து டேட் கொடுத்துருங்க, அதுக்கு பக்கத்தில் வந்து மாதத்தையும் லிங்க் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு மாதிரி எப்படி என்ன வேணும் அப்படின்னா அந்த மாதிரியும் நீங்கள் வந்து யூசர் நேம் வந்து டைப் பண்ணி அதை கரெக்டாக வர மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. உங்கள் டைப் பண்ணி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க. இங்கே வந்து உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ, இல்லை இப்போ இவங்களுக்கு வந்து என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை அவங்கக்கிட்ட கேட்டு கூட நீங்கள் பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பாஸ்வேர்டு கொடுத்துடலாம், திரும்பவும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சா வந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸில் கேப்சாவை கரெக்டாக டைப் பண்ணி முடிச்சதும் கீழே பார்த்தீங்கன்னா கிரெடிட் யா அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் யூசர் டீடெயில் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஐடி போட்டாச்சு. இப்போ இவங்க ஐடி எங்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கு கீழே வந்து நம்ம ஐடி போட்டோமோ அவங்களுக்கு கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஐடி வந்து ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்க சதீஷ் கீழே தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐடி போட்டோம். இப்போ பாருங்கள் நாகராஜன் R20 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய யூசர் நேம். இப்போ வந்து இதை நீங்கள் காப்பி பண்ணி அவருக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவர் வந்து அவங்க அப்ளிகேஷனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனில் இந்த யூசர் நேம் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு போட்டிங்களோ அந்த பாஸ்வேர்டை வந்து சொன்னீங்க அப்படின்னா அவர் அங்கே இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிடுவார். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அவரும் டெய்லியும் வந்து இதில் ஆட்ஸை பார்த்து விளம்பரம் பார்த்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிப்பார். அவர் அடுத்த லெவல் போகிறார் அப்படின்னா நீங்களும் வந்து அடுத்த லெவல் போவீங்க. இப்போ நான் இப்படி தான் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம இந்த myV3 ஆட்ஸில் வந்து நம்ம நியூவாக வந்து ஒரு ஐடியா வந்து போட முடியும். ஓகே, இந்த வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோ கீழே கேளுங்கள், நான் வந்து டவுட்டு கிளியர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் தமிழ்ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அதுக்கான வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.